பெண்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை கூறி கொள்ளுகிறேன் நான் எப்போதும் வழக்கம் போல சொல்லுகிற ஒரு வா காரியம் நீங்கள் வருவதோடு உங்களோடு ஒரு நபரையும் அழைத்து கொண்டு வந்தால் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா பரலோகம் சந்தோஷப்படும் உங்களுக்கும் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் தருவார் நிச்சயமாக தருவார் உங்கள் உறவினர்களையோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களையோ யாரையாவது நீங்கள் அழைத்து வருவது மிகுந்த நல்ல காரியம் அவர்களுக்கும் அது ஆசீர்வாதம் உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும் ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போது இவ்வளவு நேரமாக கத்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து பாடல்களை பாடி கத்தரை ஆராதித்தோம் ஏதோ ஜபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கத்த நம்மள ஜபத்தை எல்லாம் கவனித்து கேட்கிறார் ஏற்ற ஏற்ற நேரத்தில் அதற்குரிய பிரதிபலனையும் நிச்சயமாக தருவார் இப்போது ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் கத்துடைய வசனத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம் எல்லாரும் கத்துடைய வேத புஸ்தகத்தை கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமேன் ஹலலூயா வேத புஸ்தகம் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் உங்களை கைகளிலே வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாளிலும் உறுதியாய் பற்றிக்கொள் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் உறுதியாய் பற்றிக்கொள் நாம் கத்திரையை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக கத்தரை பற்றி கொள்ளுகிறோம் சில நேரங்கள்ல மனம் தளர்ந்து போகிறோம் விசுவாசத்துல குறைவு வந்து விடுகிறது ஜெபித்து என்ன கிடைக்க போகிறது என்ற ஒரு எண்ணமும் நமக்கு உண்டாகி விடுகிறது நாம் கலங்கி விடுகிறோம் வேதனைப்படுகிறோம் தத்தளிக்கிறோம் தத்தளிக்கிறோம் மனுஷிடத்திலே ஓடுகிறோம் உதவிக்காக கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கவும் ஜெபிக்கவும் கேட்கவும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளவும் தவறிவிடுகிறோம் அப்புறம் ஏமாற்றப்படுகிறோம் வெட்கப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில இது வந்தது ஏராளம் வந்தது இன்னும் வந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா கத்துடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரசியின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை யாராவது படிக்க முடியுமா ஆமேன் ஆமேன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் யாருக்கு பூரண சமாதானத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் எல்லாருக்கும் அந்த பூரண சமாதானம் கிடைக்கிறது இல்லை விரும்புகிறோம் வாஞ்சிக்கிறோம் ஆனா நம்முடைய செயல்பாடுகள் பலவிதமா இருக்கிறது ஆகையினால கத்தருடைய பூரண சமாதானத்தை அனுபவித்து கொள்ள முடிய முடிகிறதில்லை இதுல நாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் கத்தரை நாம் பற்றி கொள்ளுகிறோம் எந்த இடத்துல எல்லாம் கத்தரிடத்துல போகாம நம்முடைய சுய பலத்துல சார்ந்து கொள்ளுகிறோம் சுய வழியிலே போறோம் மனுஷரை நம்புகிறோம் மனுஷரிடத்துல போகிறோம் இந்த காரியத்தையெல்லாம் நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒரு கத்தருடைய பிள்ளைக்கே அவர் பூரண சமாதானத்தை வைத்திருக்கிறார் ஹலலூயா அவர் காத்து கொள்வார் பூரண சமாதானத்தை தந்து அவர் நம்மை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சங்கீதம் எழுபத்தி எட்டு எட்டுல படிக்கும் போது இஸ்ரோவியல் ஜனங்களை குறித்து இருதயத்தை செவ்வாயப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகவும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதாவது ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்தார் அல்லவா நாம் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம் எந்த சூழ்நிலையில அவர்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டே வந்தார் அற்புதம் செய்தார் அதிசயம் செய்தார் எண்ணி முடியாத நன்மைகளை செய்தார் அந்த ஆனால் ஒரு நெருக்கம் வரும்போது கஷ்டம் வரும்போது தாகம் வரும்போது பசி வரும்போது அவர்கள் முறுமுறுத்து தேவனை பரீட்சை பார்த்து மோசையே எரி கல்லுகளை எடுத்து எரியும்படியாக கல்லுகளை எடுத்து கொள்ளுகிறார்கள் இப்படியாய் அவர்கள் தேவன் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் இருதயம் அவர்களுக்கு அந்த ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு நன்மையை மாத்திரம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று இருதயத்திலே ஒரு எண்ணம் இருந்ததே அல்லாமல் தேவன் தேவனே எனக்கு போதும் அவர் நடத்துகிற பாதையே போதும் அவர் இல்லாமல் வேறு இல்ல அப்படி என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டாகவே இல்லை அதுல ரெண்டு பேருக்கு தான் அந்த அந்த உத்தமமான இருதயம் அவர்களுக்கு இருந்தது காலேபும் யோசுவாவும் உத்தமமாய் கத்திரை பின்பற்றினார்கள் மற்ற அத்தனை பேரும் சுமார் இருபது லட்சம் ஜனங்கள் எய்த்திலிருந்து புறப்பட்டார்கள் ஒருத்தருடைய இருதயமும் கத்திடத்திலே உறுதியாய் இருந்து கொள்ள முடியவில்லை அவர் ரொம்ப வசனப்படுகிறார் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தது ஜனங்களுக்காக ரொம்ப வேதனைப்படுகிறார் இல்ல அது சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு தங்கள் பிதாக்கள் இப்படிதான் இருந்தாங்க முரட்டாட்டம் முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியாய் பற்றி கொள்ளாதவர்களுக்கு தேவன் வசனம் என்ன சொல்லுகிறது அவர்களுக்கு இருதயம் எப்படி இருந்தது முரட்டாட்டம் உள்ளதா இருந்தது கலகமுள்ள இருதயமா இருந்தது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாம் நம்முடைய இருதயத்தை செவ்வைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்திலே மாத்திரம் உறுதியா இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் அவரை நம்ப முடியாது ஏன் அவரை பற்றி கொள்ள முடியாது அவர் ஏதாகிலும் தீமை உங்களுக்கு செய்தாரா ஏதாவது நன்மை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரா அல்லது உங்களை புறக்கணித்து தள்ளி விட்டாரா அவர் உங்களை வாழ்க்கையில அத்தனை நம் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறாரு படிப்படியாய் செய்கிறாரு உங்கள் பாவ உங்களை பாவத்திலிருந்து விடு விடுவித்தவர் அவர் அல்லவா உங்கள் பாவத்தை மன்னித்து அவர் பிள்ளையாக மாற்றினாரே ஒரு பெரிய அற்புத செயல் அல்லவா உங்களை வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் இன்னும் உங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டே வந்தாரு ஒரு சிறு கஷ்டம் வந்ததும் ஏன் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள முடியவில்லை உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் இல்லை பாடுகள் இல்லை ஏன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள முடியவில்லை ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை கேக்குறீங்க மனுஷத்துல போகிறீங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து கொள்ளுகிறீர்கள் அதை நான் எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்று விரும்பவில்லை இந்த வாழ்க்கையில வந்ததையெல்லாம் யோசித்து பாருங்க சரி பண்ணி பாருங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளாவிட்டால் அந்த இருதையும் முரட்டாட்டமும் கலகவும் உள்ள இருதயம் என்று வேத வசனம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை கத்த சொல்லுகிறார் கத்துடைய வசனம் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாம் நம்மை கவனித்து நம்மை சரியாக ஆராய்ந்து கொள்ளுவோம் கத்தரையே உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் நெருக்கங்கள் உண்டு பாடுகள் உண்டு வியாதி உண்டு நான் சொல்லுவேன் நல்லவா மரணமும் கூட உண்டு எல்லாம் உண்டு எல்லாம் வந்தாலும் கூட அந்த யோபு பக்தன் என்ன செய்தார் அவருக்கு அடுக்கடுக்காய் வந்த சோதனைகள் நடுவிலும் நீ உன் உத்தமத்தில் விடு நீ உயிரோட இருக்கவே அவசியமே இல்லை இத்தனை பாடுகளை அனுபவித்து இன்னும் நீ ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா நீ தேவனை முதல்ல தூஷித்து விடு அப்புறம் ஜீவனை விடு என்று அவள் ஆலோசனை கொள்ளுகிறா கொடுக்கிறாள் அப்படி இருக்கிற அந்த உத்தமனை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதியாமல் இருக்க முடியுமா அழிலுயா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா யோயோ யோபு பக்தன் மாற்றப்பட்டார் அழிலுயா அலலுயா நீங்களும் நானும் எந்த நிலைமையில இருக்கிறோம் ஆமே அவருக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அந்த சூழ்நிலையில தெரியாது அவருக்கு ஆனால் அவர் கத்தரை தெரியும் கத்தர் யார் என்பது அவருக்கு தெரியும் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டார் கத்தரை இருக பற்றி கொண்டாள் மனைவியை எதிர்த்த போதிலும் கூட அவர் அதுல உறுதியாய் தான் இருந்தார் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய உறுதியை பார்த்து பரிகாசம் பண்ணலாம் ஏளனமா பேசலாம் நீ ஏன் இப்படி போற உனக்கு என்ன இப்படி பக்தியா இப்படி நீ ஆண்டவரை சேவிக்க வேண்டுமா இப்படி ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டுமா என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பலவிதமாய் உங்களை பரிகாசமாய் சொல்லலாம் ஒருவேளை தடை பண்ணலாம் இவை எல்லாவற்றையும் நடுவிலும் குடும்பத்திலும் அது வரும் நிச்சயமாய் வரும் ஆனா உங்க இருதயம் கத்தரோடு உறுதியா இருக்க வேண்டும் ஆமேன் அதை நம்மை விட்டு வழிவே நம்முடைய இருதயம் வலிவு போகவே கூடாது அதான் இயேசாயில சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீ அந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன சமாதானம் வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது சமாதானம் கலக்கம் கண்ணீர் வேதனை துக்கம் துயரம் பதறுகிறோம் சிறுமைப்படுகிறோம் என்ன என்றால் கர்த்தரையே பற்றி கொள்ளுவதை விட்டு விடுவதனால் மாத்திரமே இவர் ரூத்து கூட பாருங்க ரூத்தை குறித்து பார்க்கும் போது நல்ல மன உறுதி உடையவளாயிருந்தாள் மன உறுதி ரூத்துடைய நல்ல உறுதி ரூத்தும் ஒர்பாலும் நகோமியின் பேரமக் மருமக்கள் அவர்கள் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருந்தார்கள் ஒரே விதமான சோதனையும் கூட அவர்கள் தாண்டி வர வேண்டியது இருந்து இருவருடைய கணவன்மாரும் அறித்து விட்டார்கள் மாமனும் அறித்து விட்டார் இப்போது விதவையான மாமியார் மாத்திரம் இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் பெத்திலமைக்கு புறப்படுகிறார்கள் நகோமி நகோமை புறப்படும் போது அவள் சொல்லுகிறாள் நீங்கள் இருவரும் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்கள் நான் என்னுடைய தேசத்துக்கு போகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள் சொல்லும்போது இருவருக்கும் ஒரே விதமான தான் அனுபவங்கள் உண்டாகி கொண்டே வருகிறது இருவரையும் பார்த்துதான் மாமியார் இவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த ஒருபாள் என்பு என்கிறவள் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டாள் ரெண்டு பேரும் ரொம்ப அழுதாங்க ஐயோ நாங்க உங்க கூட தான் வருவோம் ரெண்டு பேரும் வாயில சொன்னாங்க ரெண்டு பேரும் வாயில சொன்னாங்க ரெண்டு பேரும் முத்தமிட்டாங்க ரெண்டு பேரும் அழுதாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான சோதனைகளும் போராட்டங்களும் தான் வந்திருக்கிறது ஆனால் ரூத் உறுதியாய் பற்றி கொண்டாள் அலுலூயா ரூத்துடைய உறுதி மேன்மையானது ரூத்துடைய உறுதி ஆச்சரியமானது அற்புதமானது ஏனென்றால் அவளுக்கு எந்த அவளுக்கு எந்த இதுவும் கிடையாது ஏன்னா அவளை அந்நிய பெண் மோபாபில் உள்ளவங்க பத்து தலைமுறை மறைக்கும் இந்த இஸ்ரவேலரோடு சம்பந்தம் கலக்கவே கூடாது அப்படி ஒரு பிரமாணமும் கூட உண்டு அப்படியெல்லாம் இருந்து அவர் அந்நிய பெண்ணா இருந்து கூட அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள் அதை நீங்க படிச்சீங்கன்னா ரூத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆணித்தனமா அவர் சொல்ற ஒரு காரியம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நகோமி எந்த தேவனை ஆராதித்தாளோ அதே தேவன் தான் எனக்கு யாருக்கு தேவன் அந்நிய பெண்ணாகிய மோபாவிய பெண்ணாகிய எனக்கும் கூட இருக்கிறார் இப்ப தேவன் அன்னை போன்னு சொல்லிடுவாரா விட்டு விடுவாரா அவள் மன உறுதி பாருங்க பதினெட்டாவது வசனத்துல பார்க்கும்போது அவள் தன்னோடைய கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை நல்ல மனதுல உறுதி ஓர்பாலோ முத்தமிட்டு போய்விட்டாள் முத்தம் நல்லதுதான் அழுதது நல்லதுதான் பிரிவினை வரும்போது அழுதார்கள் முத்தமிட்டார்கள் எல்லாம் பண்ணினாங்கதான் அவள் தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய தாய் வீட்டுக்கும் போய்விட்டாள் ரூத்தோ நகோமியை பற்றி கொண்டாள் காரணம் என்னவென்றால் நகோமியின் தேவனே தேவன் நகோமியின் தேவனே எனக்கும் தேவன் என்று பற்றி கொண்டாள் அவள் சொல்லுகிற மரணமே இல்லாமல் உண்மையும் என்னையும் விட்டு பிரிக்கவே முடியாது நீ மறிக்க இடத்துல நான் மறிப்பேன் நீர் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் அப்படி மன உறுதி அது நகோமி கவனிக்கிறாள் அவளுடைய மன உறுதியை பார்த்து அவள் அப்புறம் ஒன்றுமே ரூத்தோடு கூட சொல்லவே இல்லை ரூத்துக்கு வந்த ஆசீர்வாதம் ரூத்துக்கு கிடைத்த பாக்கியம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் மன உறுதி வருகிறதில்லை ஏன் இருதயத்துல கத்தரை பற்றிய உறுதி வருகிறதில்லை காரணம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்துல கத்திரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் ஆமேன் ஏதோ நன்மை கிடைக்கும் மாதிரி எல்லாம் கிடைக்கும் நமக்கு அப்படி என்று நினைத்து கொண்டு உறுதி உறுதியாய் கத்திரை பற்றி கொள்வது அல்ல கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் நான் கத்தரையே பற்றி கொள்ளுவேன் என்ற மன உறுதி நம்முடைய இருதயத்தில் எப்போதும் இருந்து கொள்ள வேண்டும் ஹலலுயா அதை விட்டுவிடவே கூடாது அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கொலோசியர் ஒன்று இருபத்தி ரெண்டு நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் ஆமே இப்போ இந்த பவுல பூசலன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வீட்டுல போய் படித்தீர்களானால் தெரியும் ஏசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே கத்த நம்மை பரலோகத்திலே அந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பை ஒப்புரவ ஒப்புரவாகுதலே ஏற்படுத்தி வைத்தார் நாம் சத்துருக்களா இருந்தோம் ஏசு கிறிஸ்து சத்துருக்கள் ஏசு கிறிஸ்துக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல இருந்தோம் சத்துரு என்றால் பகைஞர் பகைஞராக இருந்தோம் ஏன் இருந்தோம் என்றால் பாவம் நம்மிடத்துல இருந்தபடியினாலே நம் பாவிகளா இருந்தபடினாலே நாம் பாவம் செய்தபடியினாலே க கத்திருக்கு சத்துருக்களா இருந்தோம் இதை இயேசு கிறிஸ்து சிறுவையில சிந்தின ரத்தத்தின் மூலம் நம்மையும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்தா நடுவாக இருந்த பகையை விட்டார் ஆமேன் நாம் என்ன சத்ரு அல்ல தேவனுக்கு நாம் சத்ரு அல்ல நாம் யாரா இருக்கிறோம் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சங்கடமா இருக்காப்பா கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சந்தோஷம் இல்லையா இந்த பகையை இயேசு சிலுவையில கொன்று விட்டார் அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் தேவனுக்கு நம் பிள்ளைகள் இது இந்த இதை இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் பட்ட பாடுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இதுதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும் சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையவே கூடாது அநேகர் ரட்சிப்பை விட்டு விலகி ஓடிவிடுகிறார்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ளே உறுதியாய் நின்று கத்தருக்கென்று கனி கொடுத்தார்கள் ரட்சிப்பின்னால் பல ஊழியங்களை செய்தார்கள் அநேகருக்கு ரட்சிப்பை குறித்து சுவிசேஷமாய் அறிவித்தார்கள் இப்படி பல காரியங்களை செய்தவர்கள் தான் இன்றைக்கு ரெட்ஷிப்பை விட்டு விலகி விட்டார்கள் படிப்படியாய் அந்த ரெட்ஷிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள் தேவண்டை பிள்ளைகளே இப்பொழுது நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த நாளிலேயே இருந்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா ரெட்ஷிப்ல கழி குர்ந்து மகிழ முடிகிறதா ரெட்ஷிப்ல மகிழ்ச்சியாய் கத்தரை பாடி துதித்து அன்றைக்கு மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களை மகிமைப்படுத்த முடிகிறதா அறையிலோயா ஆலுயா அந்த அனுபவம் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள் இந்த சுவிசேஷம் பாருங்க சுவிசேஷத்தினால் உண்டாகும் இந்த நம்பிக்கையை விடக்கூடாது அசையாமல் இதுல கூட ஒரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது அசைவும் வரக்கூடாது ஸ்திரம் நல்ல ஸ்திரமா இருக்க வேண்டும் அப்புறம் எப்படி இருக்க வேண்டும் உறுதியா இருக்க வேண்டும் உறுதி கால் அசைஞ்சு போகவே கூடாது காலில் ஒரு தள்ளாட்டம் வந்துட்டுன்னா என்ன ஆயிரும் அங்க தான் இல்லையா பிரயோஜனமே இல்லை ஆமேன் இந்த சுவிசேஷத்தினால் நமக்கு உண்டாகிற இந்த நம்பிக்கையை குறித்து எப்போதும் நாம் அறிக்கை பண்ண வேண்டும் கத்திரியை துதிக்க வேண்டும் இயேசு என்னை ரட்சித்தார் இயேசு என்னை மீட்டு கொண்டார் நான் மற்றவர்களை போல அல்ல நான் விசேஷமானவள் என்ன நேசிக்கிறார் கத் நான் பரலோகத்துக்கு சொந்தமானவளா இருக்கிறேன் அவருக்கு சொந்தமான பிள்ளையா இருக்கிறேன் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று இருதயத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கம்பீரமோ அந்த இரட்சிப்பை குறித்து இருக்க வேண்டும் அதுதான் சுவிசேஷம் அலலுயா அலலுயா இந்த சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கையை விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க அசையவே கூடாது அசைவே வரக்கூடாது எந்த அசைவும் வரவே கூடாது என்ன்தான் நேரிட்டாலும் இந்த ரட்சிப்பை விட்டு விலகி போய் விடவே கூடாது சிலர் உலக பொருளுக்காக ரட்சிப்பை விட்டு விடுகிறார்கள் சிலர் பணம் பொண்ணு பொருளுக்காக விட்டு விடுகிறார்கள் உள்ள வேலைகளுக்காக விட்டு விடுகிறார்கள் இதையெல்லாம் கத்தர் விரும்பவே இல்லை ஒரு முறை எனக்கு திடீர் என்று ஒரு சம்பவம் ஞாபகத்துல வருகிறது அதாவது ஒரு கத்தருடைய பிள்ளை ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள்ல அங்க வந்து மேலதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் ஒரு அதாவது இந்து கோயில் இருந்தது இந்த கோயிலுக்கு விளக்கு பத்த வைக்கணும்னு சொல்லிட்டாங்க இவருக்கு என்ன செய்யணும் வே வேலை போயிடும் இந்த விளக்கு பத்த வைக்கலன்னா என்ன போயிடும் வேலையே போயிரும் இவர் குட்டிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்நிய இடம் என்ன என்று இவருக்கு தெரியவே இல்லை அப்போது அவர் ஜெபித்தார் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் ஆண்டவரை வேலை போனாலும் பரவாயில்லை நான் இந்த இதுல என்ன செய்ய மாட்டேன் விளக்கு பத்த வைக்கவே மாட்டேன் என்று நல்ல உறுதியாயிருந்தார் அவள் தன்னு அவர் தன்னுடைய மேலதிகாரி ஒரு இடத்துல அவருக்கு மேலான ஒரு அதிகாரி ஒரு இடத்துல அவர் கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்டவர் ஒரு அதிகாரி ஒரு இடத்துல காரியத்தை போய் சொன்னார் சொன்னபோது அவர் கேட்டாரு நீ அந்த இதுல பத்த விளக்கு பத்த வைக்கணும்னு தான் இருந்தியோ அப் அப்படி என்று கேட்டார் இல்லையா நான் அதுல பத்த வைக்க விரும்பலையா அப்படின்னார் சரி நீ கற்றுருக்கு என்று உறுதியாயிருந்தாயல்லவா உனக்கு அந்த வேலையை நான் தருகிறேன் என்று சொல்லி அதுக்கு மேல் அதிகாரி அவருக்கு வேலை போகவில்லை மறுபடியும் வேலை கிடைத்தது பாருங்க அந்த இடத்துல அவர் அதை பத்த வச்சிருந்தா யார் துக்கப்படுகிறது கத்தர் வேதனைப்படுவார் அல்லவா இது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகி விடும் அல்லவா ரட்சிப்பை நஷ்டப்பட்டு படுத்த வேண்டியது வந்து விடும் அல்லவா கத்தருக்கெல்லாம் தெரியும் கத்தர் செம்மையாய் நடத்துவார் அழகாய் நடத்துவாய் நேர்த்தியாய் நடத்துவார் நமக்கு இருக்கிற அந்த அறிவை காட்டில அவருக்கு பெரிய அறிவு அல்லவா அலிலுயா அவர் எவ்வளவு மேன்மையானவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் உங்களை ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவர் உங்களுக்கு இருதயத்தை உங்களை ஆத்மாவே ரட்சித்தவர் உங்களுக்கு வயித்துக்க வேண்டியதை தர தரமாட்டாரா அலையிலுயா பணமோ பொண்ணோ பொருளோ எது வேணுமோ எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார் நிச்சயமாகவே தருவார் ஆகையினாலே இந்த கேட்ட சுவிசேஷத்தில் எப்படி இருக்க வேண்டும் ஸ்திரமா இருக்க வேண்டும் அசைவும் வரக்கூடாது அங்க இங்க எதுவும் அசை அசைவே வந்துவிடவே கூடாது சுவிசேஷத்துல உறுதியாய் ஸ்திரமாய் இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் யாரோடு போராட்டம் மனிதர் மனிதரோடு என்று நீங்கள் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வர்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க அவங்களோட நீங்க போராடக்கூடாது இது யார் தூண்டி விடுறது யார் தூண்டி விடுறது பிசாசு பிசாசு தான் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிறான் அப்ப நீங்க மனிதரோடு வேதனைப்படக்கூடாது அவர்களோடு சண்டைக்கு போகவும் கூடாது அவளை எதிர்த்து பேசவும் கூடாது நீங்கள் மௌனமாய் இருந்து உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கத்திரை நோக்கி முறையிடுவீர்களானால் ஜெபிப்பீர்களானால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யணும் ஜபம் பண்ணுங்கள் ஜெபிப்பீர்களானால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த வேதனையை மாற்றுவார் அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு ஒரு காரணமா இருக்கலாம் அது பாருங்க பிசாசை எதிர்ப்பதற்காக ஒரு வழிமுறை வேதசத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேதிரு ஒன்று பேதிரு ஐந்து ஒன்பதாவது வசனம் படியுங்கள் யாராவது விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்காத்தான எதிர்ப்பதற்கு என்ன வேணும் விசுவாசத்தில் உறுதி வேணும் விசுவாசம் மட்டும் போதாது விசுவாசத்துல எப்படி இருக்க வேண்டும் உறுதியா இருக்க வேண்டும் கவனிங்க குழந்தைங்க விளையாடத்தான் செய்வாங்க என்ன பண்றது நீங்க வசனத்தை கவனியுங்கள் அதாவது விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு என்ன செய்யணும் எதிர்த்து நெல்லுங்கள் பாலிஷ் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் முதல்ல போதுல சண்டைக்கு வரவங்களோட சண்டைக்கு போகக்கூடாது என்ன செய்யணும் சமாதானமாதான இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் இது பிசாசு நமக்கு விரோதமாய் வரும்போது அதுக்கு முந்தின வசனத்தை படிப்பீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய சாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி திரிகிறான் அவன் எதை போல இருக்கிறான்மா கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சிங்கம் அல்ல அவன் சிங்கம் அல்ல கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் அவன் விழுங்கிருவான் கடிச்சு தின்ன மாட்டான் என்ன செஞ்சிருவான் வாயை பிளந்து அப்படியே ஒரேடியா விழுங்கிருவான் விழுங்கும்படியாக இருக்கிறான் ஆகையினால் நீங்க எப்படி இருக்க வேண்டும் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும் அவனுக்கு எப்படி நிற்க வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் வருகிற பயமா வேதனையா சோதனையா இதை கண்டு பயப்படாதபடிக்கு நீங்கள் எதிர்த்து விசுவாசத்திலே உறுதியா இருந்து அதற்கு பின்னணியிலே நின்று கிரியை செய்கிற பிசாசை நீங்கள் துரத்த வேண்டும் எதிர்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்து இடத்துல இந்த பிசாசு வந்தா கடைசியில கத்தர் என்ன சொன்னார் இயேசு அப்பாலே இப்போ சாத்தானே என்று சொன்னார் அப்புறம் ஓடியே போயிட்டான் வரவே இல்லை அது போல நம்மவும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்த வேண்டும் அநேகம் கத்தருடைய பிள்ளைகள் இதை எதை இல்ல அது ஊழியக்காரங்க வேலைன்னு நினைக்கிறாங்க அநேகர் செய்கிறது இல்ல உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்கள் நடுவிலும் அது சாத்தான் தான் உங்களை எதிர்த்து வருகிறார் ஆக நாங்களே விசுவாச கத்தர் எனக்கு ஜெயம் தருவார் என்று அவருடைய ஜெயத்திலே உறுதியாய் நின்று கொள்ள வேண்டும் உறுதியாய் நின்று அவனை எதிர்க்க வேண்டும் ஏசுவி நாமத்தினாலே போய் என்று எதிர்க்க வேண்டும் உங்கள் வீட்டுல ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கலாம் பிசாசின் போராட்டம் ஒருவேளை வந்திருக்கலாம் ஒருவேளை பண கஷ்டமா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இது இதுக்கு பின்னணியில நிற்கிறது பிசாசு உங்களை எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு விளக்க வேண்டும் மன உறுதியில் இருந்து விலக்கி விட வேண்டும் என்று எண்ணத்தோடு அவன் தந்திரமாய் கிரியே செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பலன் கிடையாது என்ன உண்டு என்ன உண்டு தந்திரம் தந்திரமா தான் போ ஏ போனா நல்லவா நம்மள எல்லாம் விட்டுருவானா வருவானா வரமாட்டானா நான் ரொம்ப சோம்பன்றேன் என்கிட்ட பிசாசு வரவே மாட்டான்னு சொல்ல முடியுமா அவங்க கிட்ட தான் ரொம்ப போவான் எங்க ஜபம் இருக்குதோ எங்க தேவனிடத்துல அன்பு இருக்கிறதோ எங்க விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறார்களோ அவர்களையெல்லாம் கவிழ்த்து போடும்படியாக அவர்களிடத்துலதான் முனைந்து கிரியை செய்து கொண்டு இருப்பான் அதனால கலங்க தேவையே இல்லை நம்ம எதுல உறுதி பட்டு விட வேண்டும் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் ஹலலுயா ஹலலுயா விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே பாடுகள் உண்டு துக்கம் உண்டு வேதனை உண்டு வியாதி உண்டு இந்த வியாதிக்கு பின்னாலே நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைதான் இந்த வியாதிக்கு பின்னாலே எந்த வியாதியா இருந்தாலும் வயிற்று வழியா இருந்தாலும் தல வலியா இருந்தாலும் காய்ச்சலா இருந்தாலும் வேற எந்த வலியா இருந்தாலும் எந்த வேதனையா இருந்தாலும் அதுக்கு பின்னாலே யார் இருப்பா சாத்தான் இருப்பான் வியாதியே கத்தரா தர்றாரு தான் கொண்டு வர்றான் அப்ப நீங்க இயேசுவை நாமத்தினால சத்ருவை துரத்துவதற்கு உங்களுக்கு பலன் இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்க வேண்டும் சாத்தானை எதிர்க்கிறதுக்கு ஆவியின் பலன் தேவை அதே பேசிய நிருபத்துல ஆறாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆண்டவர் ஆயுதம் தந்திருக்கிறார் ஆனா பின்ன திரும்பி பார்த்தா முதுகுல விழும் சாவுதான் முதுகுக்கு என்ன இல்லை ஆயுதம் கிடையாது பாதுகாப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது முகத்துக்கு இருக்குது கேடகம் இருக்கிறது சத்தியம் என்னும் கச்சே ஹதயத்துல இந்த இடுப்புல நல்லா கட்டி கொள்ள வேண்டும் வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் பலன் இருக்க வேண்டும் ஆவியின் பலன் நமக்கு இருக்க வேண்டும் ஆவியின் பலனோடு இந்த போர்க்களத்தில் பிசாசோடு போராடி நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை துரத்தி ஜெயம் பெற்று கொள்ள வேண்டும் அதுக்கு தயங்கவே கூடாது நீங்க ஏன் தயங்குறீங்க சாத்தானை துரத்துறதுக்கு ஆண்டவருடத்துல என்ன இல்லை விசுவாசத்துல உறுதி இல்லை அவ்வளவுதான் என்னத்துல உறுதி இல்லை விசுவாசத்துல உறுதி இல்லை விசுவாசத்துல உறுதியா இருந்த பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் ஆமேன் இன்னும் பத்தாவது வசனத்தை ப படிப்பீங்கன்னா ஒன்று பேர் ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுக்குள் அழைத்தவராயிருக்கிற பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக எத்தனை வசனம் இருக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகான வார்த்தைகள் கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தார் நம்ம எதற்கென்று அழைத்தார் நித்தியமான ஒரு மகிமையை சுதந்திரத்து கொள்ளும்படியாக இந்த உலகத்துல ஏதோ நன்மை கிடைப்பதற்காக அல்ல நமக்கு ரட்சிக்கப்பட்டோம் சரி பசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோம் சுவாமி சரி ஒரு ஆலய ஒரு சபையில வந்து அங்கமாகி மாகிவிட்டோம் சரி எல்லாம் சரிதான் எல்லாம் ரொட்டீனா நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் நித்திய மகிமைக்கு இந்த உலகத்தோடு மகிமையை தந்து முடிப்பதற்காக இல்ல அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை நித்தியமான மகிமை நித்தியத்துக்குரிய மகிமை அந்த நித்திய மகிமைக்கு என்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொரிந்தன தேவன் தாமே அவர்கிட்ட என்ன இருக்குது கொஞ்சம் கிருபை அல்ல எப்படி கிருபை இருக்கிறது சகலம் கிருபையும் பொரிந்தன தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கொஞ்ச காலம் என்னது பாடுதான் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி நம்மளை பாடுகள் வழியாக ஏன் கத்தர் நடத்துகிறார் சீர்படும்படியாக சில கெட்ட குணங்கள் இருக்கு சில கத்தர் விரும்பாத ஆகாத காரியங்கள் நம்மிடத்துல இருக்குது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு பேச்சுவார்த்தை சரியில்லை நம்முடைய இருதயத்துல பல இதெல்லாம் என்ன செய்யறாரு இந்த பாடுகள் வழியாக நடத்தி என்ன என்ன சீர்படுத்தி அப்புறம் செய்யறாரு நம்ம சிரப்படுத்துகிறார் சீர்படுத்தின பிறகுதான் ஸ்திரப்படுத்துகிறார் அந்த குறைகளோடு நம்ம ஸ்திரப்படுத்துகிறது இல்ல கத்தல் சீர்படுத்தின பின்பு அவர் என்ன செய்கிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அப்புறம் பலப்படுத்துகிறார் எந்த பாடுகள் வந்தாலும் மரணமே வந்தாலும் கத்துடைய அன்பை விட்டு என்ன பிரித்து கொள்ள முடியவே முடியாது நம்ம பலப்படுத்துகிறார் நிறுத்துகிறார் அன்புள்ள ஆண்டவர் எவ்வளவு மகிமையான கத்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் நித்திய மகிமையை வைத்திருக்கிறார் அந்த நித்திய மகிமையை எண்ணி எண்ணியே இந்த பாடு கொஞ்ச கால பாடுகளை அனுபவித்துக் கொள்ள வேண்டும்

மனம் பதறக்கூடாது விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் ஸ்திரப்பட்டவர்களா இருக்க வேண்டும் ஆமேன் இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் யூதாவுக்கு எழுதின நிருபம் இருபதாவது வசனம் யூதா இருவது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணி அலிலோயா யூதா போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க சொல்லலாமா நீங்க மகா பரிசுத்தமான விசுவாசம் அந்த விசுவாசத்தின் மேல் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல எப்படி இருக்க வேண்டும் சாதாரணமான விசுவாசம் அல்ல அது மகா பரிசுத்தமான விசுவாசம் அதுல உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜோவம் பண்ண வேண்டும் பரிசுத்தாவைக்குள் எல்லாரும் ஈஸியா ஜெவம் பண்ணிடுவோம் இல்லையா அந்நிய பாஷை பேசி ஆவியில நெருஞ்சி கரங்களை தட்டி கத்தரை பாடி புகழ்ந்து பாடி விடுவோம் ஆவிக்குள்ளாகி விடுவோம் ஆனால் அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய காரியம் தான் யூதாப்போஸ்தரன் சொல்லுகிறார் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உறுதியா இருக்க வேண்டும் அதுல அசைவு வரக்கூடாது ஆட்டம் வரவே கூடாது பாருங்க இந்த தூண் நிக்கிறது இந்த தூண் ஆடிட்டுன்னா என்ன ஆகுது தூண் கொஞ்சம் அசைஞ்சுட்டே இருக்கணும் இங்க என்னாச்சு கட்டடத்துக்கே பாதிப்பு இல்லையா இதே மாதிரிதான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அசைஞ்சதுன்னா வாழ்க்கைக்கே பாதிப்பு பரிசுத்த ஜீவியத்துக்கு பாதிப்பு ஊழியத்துக்கு பாதிப்பு இது கத்தர் விரும்பவில்லை உறுதிப்படும்படியாக விரும்புகிறார் கத்தரை உறுதிப்படுத்துகிறார் அவரை நோய்க்கு கூப்பிடும் போது அவர் நம்மை அழகாக உறுதிப்படுத்தி விடுவார் இருந்தாலும் கத்தர் கடைசியில நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை குறித்து நாம் தியானித்து அதன் பின்பு ஜபிக்கலாம் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் எட்ட மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அதுல இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் உங்களுக்குள்ளதை அப்ப ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஒவ்வொரு பங்கை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சுதந்திரித்து கொள்ளும்படியாக இப்போது இந்த வசனத்துல சொல்லும்படி போது இதோ சீக்கிரமாய் வருகிற ஒருவனும் உன் கிரீடத்தை உங்கள் கிரீடம் என்று சொல்லவில்லை உன் கிரீடத்தை உனக்கொரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு கிரீடாங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் உன் கிரீடத்தை இழந்து கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு ஒருவனும் எடுத்துக் கொள்ளக்கூடாது இன்னொருத்தனுக்கு போயிடக்கூடாது உன் கிரீடம் உனக்கு தான் உன் கிரீடம் இன்னொருவருக்கு போய்விடக்கூடாது ஆமேன் எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்குள்ளதே என்ன செய்திரு பற்றி கொன்று பவுல சொல்லுகிறார் நல்ல போராட்டம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் தைரியமா சொல்றார் அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது அவருக்கு அந்த நல்ல உறுதி இருந்தது எவ்வளவு பெரிய தைரியம் பார்த்தீர்களா இந்த பௌல போசலனுக்கு நமக்கு அது வேணுமா வேண்டாமா நிச்சயம் வேண்டும் உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு அதாவது கம்யூனிஸ்ட் நாடு என்று நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் நாட்டுல ஒரு கத்திரை சேவித்து கொண்டிருந்த நாற்பது பேரை அதாவது கொல்லும்படியாக திட்டமிட்டார்கள் எப்படி கொல்லுவார்கள் என்றால் ஒரு பெரிய குளம் அந்த குளத்துல அந்த தண்ணி தண்ணியெல்லாம் ஐஸ் மாதிரி தான் ஐஸுக்குள்ள ஐஸ் வாட்டர் தான் அது ஐஸ் வாட்டர் அதுக்குள்ள அவங்கள போக வச்சு அதுக்குள்ளே இருக்க வச்சு அப்படியே ஒன்றா செத்து போவாங்க அதுல இருந்து வெளியே வரக்கூடாது அந்த குளத்துல இருந்து வெளியே வரக்கூடாது அதுலேயே இருந்து அவங்க சாகணும் இப்படியாய் நாற்பது பேருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது நாற்பது பேர் அந்த குளத்துக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள் அதை வழிநடத்தை கொண்டு வந்த கேப்டன் பின்னாக வந்து கொண்டே இருக்கிறார் எல்லாரும் இறங்கிட்டாங்க ஆனா ஒருவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா அவருக்கு அந்த சாகிறதுக்கு மனமே இல்லை அவரு அந்த குளத்தை விட்டு கொஞ்ச நேரம் வெளியே வருவாரு ஐயோ இனி நம்ம எப்படியாவது செத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் உள்ள போவாரு மறுபடியும் வருவாரு அவரு மனமானது இப்படியாய் பேதளித்து கொண்டே இருந்தது தடுமாறிக் கொண்டிருந்தது இதுதான் தடுமாற்றம் நிலைவரப்படவில்லை இருதயம் இந்த சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அது கொஞ்ச நேரத்தில் நான் செத்தாலும் பரவாயில்ல அண்டருடைய ராஜ்யத்துக்கு போவேன் என்ற காரியத்துல அவர் என்ன செய்ய முடியல உறுதியாய் நின்று கொள்ள முடியவில்லை அப்படியே அங்கலாய்த்து கொண்டுகிறார் பதறி கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கிற நேரத்துல இவர் போறதும் வர இவ மனதுல அப்படி போராட்டமா இருந்து கொண்டே இருக்கிறது போகிறது வர்றதமாக இருக்க இருக்கிறாரு இந்த வழிநடத்தி கொண்டு வந்த கேப்டன் இருக்காரு இவர் தூரத்திலிருந்து கவனிக்கிறார் கவனிக்கும் போது அவர் கண்களுக்கு தெரிகிறது அழகாக நாற்பது கிரீடங்கள் அப்படியே இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது அலையா அப்படி பரலோகத்திலிருந்து அந்த கிரீடங்கள் எல்லார் மேலும் தலையிலே சூட்டும்படியாக வந்து கொண்டே இருக்கிறது அதுல ஒரு கிரீடம் மட்டும் அப்படி கீழே இறங்கி வரும் மறுபடியும் மேலே போகும் மறுபடியும் கீழே இறங்கி வரும் மறுபடியும் மேலே போகும் இதை அவருடைய கண்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் அவர் அவர் பார்த்து அவருக்கு பொறுக்கவே முடியல சகிக்கவே முடியல சந்தோஷம் மகிழ்ச்சி அவர் சொன்னார் ஒருவன் இதுல ஆண்டவரை இந்த குளத்துக்குள்ள இறங்கி சாகுறதற்கு மனமற்றவராக இருக்கிறான் நான் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் துணிந்து ஓடி போனார் இந்த குளத்துக்குள்ளே மூழ்கினார் ஜீவனை விட்டார் கிரீடத்தை பெற்றுக் வேண்டிய கிரீடம் இவன் கத்திரை ஏற்றுக்கொண்டவன் கத்தருடைய பெற்றுக்கொள்ள முடியவில்லை மனம் இல்லை உறுதி இல்லை விட்டு விட்டான் விசுவாசத்தை விட்டு விட்டான் கத்துடைய அன்பை விட்டு விட்டான் அவனுக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை இழந்து போய்விட்டான் ஆனா ஒன்றும் அறியாத அவருடைய கொல்லும்படியாக வந்த அவர் அதை பெற்றுக்கொண்டார் அலலுவயா இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதான் எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டரு பற்றிக்கொண்டு எதை இழந்தாலும் பரவாயில்லை உனக்காக கத்தர் வைத்திருக்கிற கிரீடத்தை இழந்து விடாதே நீ எதை இழந்து விட்டாலும் பரவாயில்லை என்ன இழந்தாலும் பரவாயில்லை உனக்கு ஒரு கிரீடம் அண்டர் வைத்திருக்கிறார் அல்லவா சோதனை சைக்கிர மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தமிடத்தில் அன்பு குறியவர்களுக்கு வாக்கு சுத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் சோதனை உண்டு ஜீவகிரீடம் வேணுமா சோதனை வழியாக நீ கடந்து போக வேண்டும் பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டும் இந்த பேரூர்ல படித்தோமே கொஞ்ச காலம் பாடு கொஞ்ச காலம் பாடு அலையிலுயா அலையிலுயா கத்தர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறார் அல்லவா தோளின் மேல் சுமந்து நடத்துகிறார் அல்லவா ஆலுயா எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இப்படி எந்த மனுஷன் நமக்கு செய்ய முடியுமா நம்முடைய தாய் நமக்கு உதவி செய்வார்களா நமக்கு தகப்பனார் இந்த இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முடியுமா உயிருக்குயிராய் நேசிக்கிற நண்பர்கள் இந்த உதவியை செய்ய முடியுமா யாரும் செய்ய செய்து அத்தனை நன்மைகளையும் கத்தர் நமக்கு செய்கிறார் அல்லவா எத்தனை வாக்குத்தங்கள் தந்திருக்கிறார் எவ்வளவு அன்பு கூர்ந்துகிறார் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தார் அல்லவா இரத்தம் முழுவதும் சிந்தி நம்மை நேசித்தார் அல்லவா அவட அன்பு கீடாக நம்ம என்னத்தை செலுத்த முடியும் ஜோமன்லாம் அலலூயா ஹலலூயா எல்லாரும் கத்திரை நோக்கி உங்களுடைய இருதயத்தில இருதயத்தை உ உறுதிப்படுத்துங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் ஆமேன் அதுல அசைவுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அலலூயா அசைந்து மாறும் இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் இருதயத்தை கத்திரிலே உறுதிப்படுத்துங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் தேவ பிள்ளையே கத்திரை விட்டு விட்டு வேற எங்க அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் செஞ்சு போறீங்க ஹாலலூயா ஹாலலூயா கத்திரை மட்டும் உறுதியாய் கொள்வீர்களானால் உங்களுக்கு பூரண சமாதானம் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் கத் கத்தர் யார் என்பதை உங்களுக்கு இன்னும் நீங்கள் எத்தனையோ சுத்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த சோதனையில உங்களுக்கு ஏன் நின்று பிடிக்க முடியவில்லை இந்த போராட்டத்தில் ஏன் உங்களுக்கு கத்தர்ல உறுதியா இருக்க முடியவில்லை ஏன் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க முடியவில்லை ஏன் திணறுகிறீர்கள் ஏன் அங்கலாய்க்கிறீர்கள் ஏன் பதறுகிறீர்கள் ஏன் மனுஷனை நாடி ஓடுகிறீர்கள் அலலுயா அலலுயா கத்தர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ மகிமையானவர் எவ்வளோ உன்னதமான கத்தர் அலலுயா அலலுயா நித்திய மகிமைக்கென்று உங்களை அழைத்திருக்கிறார் நித்திய மகிமைக்கென்று அழைக்க அழைத்திருக்கிறார் இந்த கொஞ்ச கால பாடுகளை இந்த பொய்யுலகத்திலே இந்த பாழான உலகத்திலே அக்கிரம் நிறைந்த உலகத்திலே அசுத்தம் நிறைந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்ச காலம் பாடு உண்டு இந்த பாடுகளை பொறுமையா சகிப்பீர்களானால் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறார் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பச்சு கொண்டிரு உன் கிரீடத்தை இழந்து போய் விடுவாயானால் உன் கிரீடம் இன்னொருவருக்கு போய்விடும் நீ இழந்து போய்வாய் உன் கிரீடத்தை நீ இழந்து போய் விடுவார் இன்னொருவர் அவர் நீங்கள் நினைக்காத ஒரு ஆள் அதை பற்றி கொண்டு போய்விடும் இருப்போம் எச்சரிக்கையா இருப்போம் சாத்தானை எதிர்த்து விசுவாசத்துல உறுதியா இருந்து கொண்டு சாத்தானை எதிர்ப்போம் பிசாசு எதிர்ப்போம் கத்துடைய உறுதியிலிருந்து விசுவாசத்தின் உறுதியிலிருந்து இருந்து பிசாசு உங்களை ஒழிவி போக பண்ணுகிறான் உங்களை கீழே இழுத்து தள்ளுகிறான் இடம் கொடுக்காதீர்கள் எங்கே விழுந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள் கத்தருவங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் செய்வார் உங்களுக்கு ஜெயம் தருவார் ஆமேன் கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து கழி கூர்ந்து அவருடைய மகிமை செலுத்துவோம்

கல்வாறு சில வேலை நிரத்தன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கிருபையாய் தந்திரையா நமக்கு சோத்ரம் எங்களுடைய திறமையோ எங்களுடைய ஞானமோ அறிவோ எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல கத்தாவே என்னுடைய மகா பெரிய கிருபை உன்னத கிருபை அம்மா அவமே நாண்டவரே ஹாலு லூயா விலகாத தேவ கிருபை நாள் இந்த பாக்கியங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம் விட்டு ஒரு ஒரு விலகிவிடக்கூடாது ஆண்டவரை உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீரல்லவா அழலூவியா உறுதியை தாரோம்ப்பா இந்த பிள்ளைகளை உறுதிப்படுத்தும் விசுவாசத்துல உறுதிப்படுத்தும் கத்தோடைய அன்புல உறுதிப்படுத்தும் 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 ஒரு விசுவாசத்துல உறுதிப்படுத்தும் ராஜா ஒரு தளர்ந்த போன அனுபவங்கள் எல்லாம் அண்டவரே ஆவியான உயிர்ப்பிப்பீராக பிரகாசிப்பிப்பீராக அலலூவியா ஆமேன் கரங்களை தட்டி நாம் கத்திரி ஸ்தோத்திரிப்போம் சோத்ரா 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 நமக்காக கத்தர் வைத்திருக்கிற கிரீடத்தை சோதரித்துக் கொள்ள கிருமை தர முடியாது கத்திரை சோத்திரிப்போ சோத்திரம் சோத்ரம் 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 ஒருவர் அந்த கிரீடத்தை இழந்து போய்விடாதபடிக்கு பச்சி கொண்டிருக்க கிருமை தர முடியா கத்திரை சோத்திரிப்போ சோத்ர கத்தர் வரும் அளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்ட என்று வசனம் சொல்லுகிறது பச்சி கொண்டிருப்போம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றி ஓடுமை துதிக்கிறோம் ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு எச்சரிப்பா இருக்கிறதப்பா அவங்களை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் எவ்வளவு ஆண்டவரே கத்திரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் இதுல தளர்ச்சிகள் வந்துவிடவே கூடாது ஆண்டவரே வாழ்க்கையிலே அசைவுகள் வந்து கூட கூடாதப்பா அசைந்து மாறும் இந்த லோகத்திலே ஒருவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் அது விசுவாசமும் மேல் வைத்திருக்கிற அன்பும் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாடுகளும் விலகிவிடவே கூடாது உறுதியாய் நிலைத்திருக்க எல்லாருக்கும் கிருபை உறுதிப்படுத்தப்பா கிருபை தாரோப்பா கிருபை தாரோப்பா கிருபை தாரோப்பா கிருபை தாரோ கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொன்ன வார்த்தை எங்களை எல்லார்களும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம் அமைக்கிறோம் எங்களுக்காக நிர்வகித்திருக்கிற கிரீடத்தை ஒருவரும் ஒருவரும் இழந்து விடாதபடிக்கு அண்டவரை அதை பற்றி கொள்ள கிருபை தந்து நடத்தும் ஆசீர்வதியும் துதி கன உமக்கே செலுத்துகிறோம் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை சாத்தான் எடுத்து போடாதபடிக்கு இந்த வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்திலே வல்லமையாய் கிரிய செய்யும்படி ஆய்ச்சி அமைக்கிறோம் அண்டவரை ஆசீர்வதி ஏசு மரஜ பங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமே அலேலுயா அலேலுயா கத்தருங்களை ஆசிரியன் பாராக